ஹாய் வியூவர்ஸ், இது வந்து இன்றைக்கி நான் கிளினிக் சம்மந்தமாக இல்லை மோட்டிவேஷனோ அப்படி எந்த ஒரு டாப்பிக்காகவும் நான் பேசலை. இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இது நான் அந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை லைக் பண்ணுங்கள் இதுக்காகலாம் நான் பேசவே இல்லை. ஒரு சோஷியல் அவேர்னஸ், எனக்கு ஒரு தெரிஞ்ச விஷயங்களை நாலு பேருக்கு சொல்லணுங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக நான் இதை சொல்கிறேன். ப்ளீஸ் ஸ்ப்ரெட் திஸ் வேர்ட். அதாவது இப்போ நம்ம இருக்கிற நிலமையில் இந்தியாவுடைய கொரோனா வைரஸ் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப படுமோசமாக போயிட்டுருக்கு. ரிகார்ட்லெஸ் ஆஃப் யாருன்னு பார்க்காம ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ நாம் எல்லோரும் சேர்ந்து இதை முயற்சி பண்ணால் தான் தடுக்க முடியும். ஸோ ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, லைக் ரீசெண்டாக நான் ஒர்க் பண்ணுறேன் இங்கே டப்ளினில். இப்போ மேக்ஸிமம் கேசஸ் பார்த்திங்கன்னா 500-600 கேசஸ். இதுலேயும் நான் ரீசெண்டாக பேசின ஒருத்தங்க வந்து ஃபின்லாண்ட்லேருந்து வந்தாங்க, என் கூட ஒர்க் பண்ணுறவங்க. ஹாலிடே போயிட்டு வந்தாங்க, அவங்க ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. வந்தப்போ ஃபின்லாண்டில் வந்து அவ்வளோ கம்மியான கேசஸ். ஏன்னு கேட்டால் அவங்க வந்து அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது நார்மலாகவே அவங்க கலாச்சாரத்துலேயே அவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுவாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு எந்த ஸ்ப்ரெட்டுமே இல்லை. ஸோ இந்த விஷயத்தை நாமளும் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்மளால் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட்டிங்கை தடுக்க முடியும். ஓகே, 3 simple steps. நம்ம எல்லாருமே மாஸ்க் போடுறோம், பட் இந்த மாஸ்க் வந்து எஃபெக்டிவ் இல்லாமல் போயிட்டுருக்கு. அதோடைய முக்கியமான காரணம் வந்து, ஒன்று வந்து டிஸ்போசபிள் மாஸ்க் போட்டோன்னா அது எங்கே டிஸ்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா கண்ட இடத்துல போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அது இன்னும் படுமோசமாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ரெண்டாவது, நம்ம வந்து ஒருவேளை வாஷபிள் மாஸ்க்கு இல்லை துணி மாஸ்க்கு போட்டுறோம் அப்படின்னா அது ஒரு நாளத்துக்கு மேலே போட்டாவே தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ரொம்ப கேவலமாக சொல்லப்போனால், நம்ம ஒரு அண்டர்வியர் வந்து ஒரு நாளுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதை துவச்சி தான் மறுபடியும் யூஸ் பண்ணுவோம். இதே விஷயந்தான், இந்த அண்டர்வியரை விட மோசமான பாக்டீரியா வைரஸ், இப்போ இது வைரஸ் சுவாசத்துலேருந்து வரக்கூடிய பாக்டீரியாலாம் சேர்ந்து மாய்ஸ்ட் ஆகி அது இன்னும் மோசமான நிலமையில் அந்த மாஸ்க் இருக்கும். அதை நம்ம ஒரே மாஸ்க்கை வந்து துவைக்காமல் மறுபடியும் போடும்போது இன்னும் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ மாஸ்க்கை கலட்டுறோம், அந்த கலட்டுற நேரம் நம்ம கையிலையும் இந்த வைரஸ் ஒட்டி இருக்குது. இந்த அதே கையை கொண்டு நம்ம யாருக்காக கை கொடுக்குறோம், இல்லை ஏதாவது ஒரு கை கொடுக்காமல் இருந்தால் கூட ஏதாவது ஒரு பொருளை தொடுறோம். சப்போஸ் ஒரு ஃபோன் வருது, அந்த ஃபோனை தொடுறோம், திடீர்னு அந்த ஃபோனை இன்னொருத்தங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த வைரஸை வந்து அவங்களுக்கு ஹேண்ட் பண்ணுறோம். இன்டைரக்ட் கான்டாக்ட் மூலமாக தான் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது, டைரக்ட் கூட கம்மி தான். ஸோ இந்த இன்டைரக்ட் கான்டாக்டை ரொம்ப கான்ஷியஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா மொதல் விஷயம் ஹேண்ட் வாஷிங். ஹேண்ட் ஜெல் தான் போடணும்னு அவசியமே கிடையாது. எந்த ஒரு சோப்பு இருந்தாலும் சரி, அந்த சோப்பை வச்சு நல்லா கை கழுவி நம்ம சாதாரண தண்ணியில் சோப்பு போட்டு கை கழுவுங்க, வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாது. அண்ட் ஃபைனல் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த 6 feet டிஸ்டன்ஸ் ஆர் 2 meter டிஸ்டன்ஸ். இது ரொம்ப 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 முக்கியம். சிம்பிளாக சொல்லப்போனால், இப்போ ஒருத்தர் சிகரெட் குடிச்சிட்ருக்கார் ஒரு கூட்டத்தில் அப்படின்னா, நமக்கு சிகரெட் வாட பிடிக்கல அப்படின்னா நம்ம ஒதுங்கி நிற்போம். இந்த வைரஸும் வந்து இதே மாதிரி ஏர்பான் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். ஸோ எப்படின்னா இதே மாதிரி தான் காற்றுல பரவிட்டே இருக்கும். ஒருத்தருடைய சிகரெட்லேருந்து எப்படி இந்த வாட வந்து நமக்கு வருதோ அதே மாதிரி தான் இந்த வைரஸோடைய ஸ்ப்ரெட்டிங்கும் இருக்குது. ஸோ எப்படி அந்த ஆளுகிட்டேருந்து நம்ம சிகரெட் குடிக்காமல் இருக்க விலகி நிற்கிறோமோ அதே மாதிரி இந்த வைரஸுக்கும் நம்ம விலகி நின்னோன்னா தான், ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் விடுங்க, அந்த 6 feet டிஸ்டன்ஸ் விடுங்க. அப்படி பேசி ஈவன் மாஸ்க் போட்டிருந்தாலும் சரி போடாமல் இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் வச்சு நாம் பேசணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட்டிங்கை தடுக்க முடியும், கொரோனாவை சேர்ந்து நம்ம தடுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கலாம் சொல்ல விரும்பல. இந்த இன்ஃபர்மேஷனை 4 பேருக்கு சொல்லுங்கள், நீங்களாகவே எடுத்து சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் இந்த வைரஸுடைய ஸ்ப்ரெட்டிங்கை தடுக்க முடியும், நம்பர்ஸை குறைக்க முடியும். ப்ளீஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம வைரஸ்லேருந்து விடுபடலாம். தேங்க்யூ.